1977 ஆண்டினை போன்று இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கொழும்பு மாவட்ட வேட்புமனுவை இன்று மாவட்ட செயலகத்தில் சமர்ப்பித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், ලංකාවේ මැතිවරණ දිස්ත්‍රික්ක 22ටම ඉතාමත්ම සාර්ථකව නාම යෝජනා බාර දුන්නා. කොළඹ දිස්ත්‍රික්ක ஐக்கிய தேசிய கட்சியானது கொழும்பு மாவட்டம் உட்பட 22 மாவட்டங்களிலும் வேட்புமனுக்களை மிகவும் வெற்றிகரமாக தாக்கல் செய்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 19 ஆசனங்களில் 13 ஆசனங்களை நாம் நிச்சயமாக வெற்றி கொள்வோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியானது பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், ஊழல், மோசடி, போதைப்பொருள் கடத்தல், அடிதடி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு மீண்டும் வேட்புமனு வழங்கியுள்ளது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியாகிய நாம் 1977 ஆண்டு பெற்றுக்கொண்டதனை போன்று விசேட வெற்றியை பெற்றுக்கொள்வோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன்.